ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து செட்டிநாடோட ரொம்ப ஃபேமஸான டிஷ், சிக்கன் செட்டிநாடு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதோ. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் 4-5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு 4 வெட்டி அதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் செட்டிநாடோட கலர் ரொம்ப நல்லா வரும். வெங்காயம் பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1-2 ஸ்பூன் இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், செட்டிநாடு மசாலா. இது எப்படி பண்ணுறது அப்படின்றத இதில் உள்ள லிங்கில் பாருங்கள், நான் ஏற்கனவே செஞ்சு காட்டியிருக்கேன். பெப்பர் பவுடர், மிளகு பவுடர் வந்து இது வந்து 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. இதில் நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது எண்ணெய் லைட்டாக வெளியில் வரும். அந்த ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தக்காளி 2 தக்காளி நல்ல பொடியாக சாப் பண்ண தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். அதே மாதிரி தக்காளி நல்லா மேஷ் ஆகி நல்லா மசிஞ்சு வரணும். கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி குக் ஆகிறதுக்காக. ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண விடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகி மசாலா நல்லா குக் ஆகி எண்ணெய் வெளியில் வரும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1 கிலோ சிக்கன் அதை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவியோடு நல்லா குக் பண்ணுங்கள். நான் இதில் தண்ணி ஆட் பண்ணலை, ஏன்னா சிக்கன் குக் ஆகும் போது சிக்கன்லேருந்து வெளியில் வர தண்ணி அதுவே போதுமானதில். இது ஒரு 10 மினிட்ஸ் ஒரு லிட்டு போட்டு குக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு பாருங்கள். நான் தண்ணியே சேர்க்கலை, சிக்கன்லேருந்து வெளியில் வந்த தண்ணி மட்டும்தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தேங்கெண்ணெய் இதுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. அதுக்கப்புறமா தேங்காய் பால், சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேங்காய் அரைச்சி கூட சேர்ப்பாங்க. பட் எனக்கு வந்து அந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும், கிரேவி நல்லா ஸ்மூத்தாக வரும். அதனால் அந்த தேங்காய் பால் சேர்க்கணும். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி இந்த தேங்காய் பால் இந்த கிரேவியில் ஒரு கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் விடணும். அதனால் இன்னும் ஒரு 3-5 நிமிஷம் அப்படியே குக் பண்ண விடுங்க. பாருங்கள், குக் பண்ணதுக்கப்புறம் இந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்காக லைன் அப் ஆயிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.